அனைவருக்கும் வணக்கம் பட்டமளிப்பு விழா நாம் 17/3/2022 ஆண்டுகளை 2019-2020 நாடிலும் போட்டிலும் தனி சிறப்புகளை எல்லாம் பெற்று சேவையில் உயர்ந்த சிகரமாய் விளங்கும் கோயம்புத்தூர் லட்சுமி ஆலய நிர்மணத்தால் சொந்தப்பட்ட பாரம்பரியம் மிக்க ஓ வெங்கடசாமி நாயுடு கல்லூரியில் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய கல்லூரி செயலர் முனைவர் திரு பா மகேந்திரன் ஐயா அவர்களே, நம் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினர் குஜராத் ராஜ்கோட் ஆத்மியா பல்கலைக்கழக சார்பு வேந்த முனைவர் சீலா ராமச்சந்திரன் எம்எஸ்சி பிஜிடி பிஹெச்டி அம்மா அவர்களே, பெருமைமிகு கல்லூரி குழு உறுப்பினர்களே, அருமை பெற்றோர்களே, திறமைமிகு ஆசிரிய அலுவலர்களே, இப்பட்டமளிப்பு விழாவின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் வே கோமதி சங்கரேஸ்வரி அவர்களே மற்றும் எனதருமை பட்டாளர்களே, கல்லூரி ஆண்டறிக்கை என்பது இதுவரை சாதித்தவைகளையும் இனி சாதிக்க இருப்பவற்றையும் சொல்லி மகிழ்வதாகும். 2019-2020 ஆண்டிற்கான அறிக்கையினை இங்கு சமர்ப்பிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகின்றேன். கோடை முடிந்து வசந்தம் மலர்வதை போல இந்த ஆண்டு ஜூன் 16 கல்வி ஆண்டாக மலர்ந்தது. அரசு உதவிபெறும் கல்லூரியில் 132 மாணவர்கள், 63 மாணவிகள், ஆக மொத்தம் 735 மாணவ மாணவியர் பயிலுகின்றனர். சுயநிதி பாடப்பிரிவில் 647 மாணவியர்களும் 470 மாணவர்களுமாக மொத்தம் 1145 மாணவ மாணவியர்கள் பயிலுகின்றனர். அரசு உதவி பெறும் கல்லூரியில் 14 நிரந்தர பேராசிரியர்களும் நிர்வாகத்தால் நியமிக்கப்பட்ட 25 பேராசிரியர்களும் பணிபுரிகின்றனர். கல்லூரி அலுவலகத்தில் 11 பேர் நிரந்தர பணியாளர்களாக பணிபுரிகின்றனர். சுயநிதி பாடப்பிரிவில் 65 பேராசிரியர்களும் 29 அலுவலர்களும் பணிபுரிகின்றனர். இவ்வாண்டு நம் கல்லூரி நிர்வாகத்தின் சார்பில் 25 பேராசிரியர்களும் 11 அலுவலக பணியாளர்களும் அரசு உதவி பெறும் கல்லூரியில் நியமிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் ஊதியம் மற்றும் இதர செலவுக்காக நிர்வாகம் ரூபாய் 53,78,824 வழங்கியுள்ளது. மாணவர்களின் நலனில் அக்கறை கொண்ட நிர்வாகத்தினரின் இந்த தாராள சிந்தனைக்காக மாணவர்கள் சார்பிலும் ஆசிரியர்கள் மற்றும் அலுவலர்கள் சார்பிலும் நன்றியினை பகிர்ந்து கொள்கின்றேன். 2015 ஆண்டில் பல்கலைக்கழக மானிய குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய தர நிர்ணய குழுவினரால் 2வது சுற்றில் ஏ தர சான்று வழங்கப்பட்ட இக்கல்லூரிக்கு தன்னாட்சி அங்கீகாரம் பெற கல்லூரி குழுவினரால் முடிவு செய்யப்பட்டு விண்ணப்பித்து இருந்தது. தற்போது பிப்ரவரி மாதம் 13 மற்றும் 14 தேதிகளில் தன்னாட்சி வழங்க நேரடி ஆய்வுக்குழு மேற்பார்வையிட்டு தன்னாட்சி அந்தஸ்து நம் கல்லூரிக்கு வழங்கப்பட்டது. பல்கலைக்கழக தேர்ச்சி விவரம். அரசு உதவி பெறும் கல்லூரி கடந்த ஏப்ரல் 2020 நடைபெற்ற பல்கலைக்கழக தேர்வில் அனைத்து பாடப்பிரிவுகளிலும் மொத்தம் 247 மாணவர்கள் இறுதியான தேர்வு எழுதினார்கள். இதில் மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெற்று 99% விழுக்காடு பெற்று பட்டம் பெற்றுள்ளார்கள். 2019-2020 ஆண்டிற்கான பல்கலைக்கழக விருது தேர்வு முடிவுகள். கணிதம், இளம் அறிவியல், இயற்பியல், வேதியியல், தாவர உயிரியல் மற்றும் தாவர உயிர் தொழில் நுட்பவியல், கணிதம் முதுகலை 100% தேர்ச்சி பெற்றுள்ளார்கள். வணிகவியல் 97% தேர்ச்சி பெற்றுள்ளார்கள். சுயநிதி பாடப்பிரிவுகள். கடந்த ஏப்ரல் 20 நடைபெற்ற பல்கலைக்கழக தேர்வில் அனைத்து பாடப்பிரிவுகளிலும் மொத்தம் 363 மாணவர்கள் இறுதியான தேர்வு எழுதினார்கள். இதில் 331 மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெற்று 91% விழுக்காடு பட்டம் பெற்றுள்ளார்கள். 2019-20 ஆண்டிற்கான பல்கலைக்கழக இறுதி தேர்வு முடிவுகளின் விவரம். இளம் அறிவியல் 96%, வணிக நிர்வாகவியல் 93%, இளங்கலை ஆங்கிலம் 100%, வணிகவியல் 82%, முதுநிலை அறிவியல் 94%, முதுகலை ஆங்கிலம் 62%,
முதுகலை வணிகவியல் 83%, ஆய்வியல் இளைஞர் 100%. பல்கலைக்கழக தரவரிசை பட்டியலில் இடம் பிடித்த மாணவர்களின் பட்டியல். அரசு உதவி பெறும் கல்லூரியில் எம் அழகேலு மங்கை கண்டறியல் துறை பல்கலைக்கழகத்தில் முதலிடம் பெற்றுள்ளார்கள். லா சுபாலட்சுமி கண்டறியல் 7வது இடத்தை பெற்றுள்ளார்கள். ஜென்சி சோபியா முதுகலை கணிதம் கணிதத்தில் 4வது இடம் பெற்றுள்ளார்கள். சுயநிதி பாடப்பிரிவுகளில் பெற்றவர்கள் புள்ளியியல் துறையை சார்ந்த ஆர் கௌசல்யா முதலிடம் பெற்றுள்ளார். மேலும் அத்துறையை சார்ந்த ஜி ராகவி 2வது இடமும் மேலும் அத்துறையைச் சேர்ந்த எஸ் செல்வகார்த்திகா 3வது இடத்தையும் பெற்றுள்ளார்கள். தகவல் தொழில்நுட்பவியல் துறையைச் சார்ந்த எஸ் கொஞ்சுதா தேவி 2வது இடம் பெற்றுள்ளார்கள். மேலும் எம் உமா மகேஸ்வரி 5வது இடமும் ஏ தர்சனா 18வது இடமும் பெற்றுள்ளார்கள். ஆயுத ஆடை வடிவமைப்பு துறையைச் சார்ந்த எஸ் கோபிகா 3வது இடத்தையும் எஸ் கௌசல்யா 4வது இடத்தையும் வி ஐடா ஜெபன்சர் 5வது இடத்தையும் பெற்றுள்ளார்கள். மின் அறிவியல் துறையைச் சேர்ந்த பி கனகலட்சுமி 4வது இடத்தையும் ஆர் காலீஸ்வரி 5வது இடத்தையும் எஸ் சேர்மராஜ் 9வது இடத்தையும் எஸ் பிரவீன் குமார் 12வது இடத்தையும் பெற்றுள்ளார்கள். மற்றும் ஆங்கில துறையைச் சார்ந்த ஏ அம்பிகா 11வது இடம் பெற்று சிறப்பு செய்துள்ளார்கள். அரசு உதவி பெறும் கல்லூரி நிதி உதவிகள் ஜி குப்புசாமி நாயுடு அறக்கட்டளையிலிருந்து பெறப்பட்ட நிதி கல்லூரி வளர்ச்சி நிதி 12,28,208. ஆசிரியர்கள் மற்றும் அலுவலர்கள் ஊதிய நிதி 34,42,437. ஆசிரியர் மற்றும் அலுவலக பணியாளர் இபிஎஃப் அண்ட் இஎஸ்ஐ 7,07,579. மொத்தம் 53,78,224 ரூபாய். 2019-2020 ஆண்டிற்கான ஆராய்ச்சி பட்டம் பெற்றவர்கள் பற்றிய விவரம். அரசு உதவி பெறும் மற்றும் சுயநித பாடப்பிரிவுகள் கணிதவியல் துறை உதவி பேராசிரியர் திருமதி சு கிருஷ்ணவேணி அவர்கள் திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தர்நாத் பல்கலைக்கழகத்திலும் நூலகத்துறை உதவி பேராசிரியர் திருமதி எஸ் காந்திமதி பெரியார் பல்கலைக்கழகத்திலும் ஆங்கிலத்துறை உதவி பேராசிரியர் திரு ஜி பிரேம்ஸ் ரத்னசேன் பெரியார் பல்கலைக்கழகத்திலும் முனைவர் பட்டம் பெற்றுள்ளார்கள். பல்கலைக்கழக திட்டக்குழு அங்கத்தினர்கள் முனைவர் நாரே சாந்தி மகேஸ்வரி அவர்கள் மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரி பாட திட்டக்குழு உறுப்பினராகவும் மனோன்மணியம் சுந்தர்நாத் பல்கலைக்கழகம் திருநெல்வேலி ஆய்வியல் நிபுணர் மற்றும் முனைவர் பட்டத்திற்கான பாடத்திட்ட குழு உறுப்பினராகவும் செயல்பட்டு வருகிறார். வேதியியல் துறையைச் சார்ந்த இணை பேராசிரியர் முனைவர் வேகோ கோமதி சங்கரேஸ்வரி அவர்கள் சாத்தூர் ஸ்ரீ ராமசாமி நாயுடு ஞாபகார்த்த கல்லூரி இளம் அறிவியல் வேதியியல் பாடத்திட்ட குழுவில் பாட வல்லுநராக 23/2/2019 முதல் 3 ஆண்டுகள் நியமிக்கப்பட்டுள்ளார். வேதியியல் துறையைச் சார்ந்த உதவி பேராசிரியர் முனைவர் கு கலாராணி அவர்கள் சாத்தூர் ஸ்ரீ ராமசாமி நாயுடு ஞாபகார்த்த கல்லூரி இளம் அறிவியல் வேதியியல் பாட திட்டக்குழுவில் பாட வல்லுநராக 23/2/2019 முதல் 3 ஆண்டுகள் நியமிக்கப்பட்டுள்ளார். சிறப்பு விருதுகள் அரசு உதவி பெறும் கல்லூரியில் கணிதவியல் துறை தலைவர் மற்றும் முதல்வர் முனைவர் நாரே சாந்தி மகேஸ்வரி காவிரவியல் துறை தலைவர் முனைவர் மா மகேஷ்குமார் தமிழ் துறை உதவி பேராசிரியர் முனைவர் மா சங்கரேஸ்வரி முனைவர் பா உமா இயற்பியல் உதவி பேராசிரியர் திருமதி ரா கவிதா மஞ்சு வணிக நிர்வாகியல் துறை பேராசிரியர் முனைவர் சு தந்தையா என்ற தீபர் ஆகியோர் தங்களது கல்வி படிக்காக பல்வேறு அமைப்புகளிடம் இருந்து விருதுகளை பெற்றுள்ளனர். புத்தக வெளியீடு தமிழ் துறை உதவி பேராசிரியர் முனைவர் மா சங்கரேஸ்வரி சங்க இலக்கியத்தில் இயற்கை வளங்கள் என்னும் தலைப்பிலும் வணிக நிர்வாகிகள் துறை உதவி பேராசிரியர் முனைவர் சு தந்தையா என்ற தீபக் அவர்கள் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் என்னும் தலைப்பிலும் புத்தகங்களை வெளியிட்டுள்ளனர். புத்தொழி புத்தாக்க பயிற்சிகளில் ஆசிரியர்கள் பங்கேற்பு அரசு உதவி பெறும் கல்லூரியில் இயற்பியல் துறை பேராசிரியர் ரா கவிதா மஞ்சு வேதியியல் துறை பேராசிரியர் உமாதேவி பேராசிரியர் வே கோமதி சங்கரேஸ்வரி பேராசிரியர் ரா வெங்கடேசன்
திருமதி பேராசிரியர் வே யோகலட்சுமி, திருமதி பேராசிரியர் கலாராணி, முனைவர் பா சாந்தாராமன் ஆகியோர் ஏழு பேராசிரியர்கள் புத்தொலி மற்றும் புத்தாக்க பயிற்சிகளில் கலந்து கொண்டனர். பன்னாட்டு தேசிய மாநில கருத்தரங்களில் ஆசிரியர்கள் பங்கேற்பு. அரசு உதவிபெறும் கல்லூரியில் நாலு பேராசிரியர்கள் பன்னாட்டு கருத்தரங்கிலும், மூன்று பேராசிரியர்கள் தேசிய அளவிலான கருத்தரங்களிலும், நான்கு பேராசிரியர்கள் மாநில அளவிலான கருத்தரங்கிலும், சுயநிதி பாடப்பிரிவுகளில் ஐந்து பேராசிரியர்கள் பன்னாட்டு கருத்தரங்கிலும், ஏழு பேராசிரியர்கள் தேசிய அளவிலான கருத்தரங்கிலும், பதினாறு பேராசிரியர்கள் மாநில அளவிலான கருத்தரங்கிலும் கலந்து கொண்டு ஆய்வுக் கட்டுரைகளை சமர்ப்பித்துள்ளனர். மேலும் அரசு உதவி பெறும் கல்லூரியில் பதினேழு பேராசிரியர்கள் சுயநிதி பாடப்பிரிவுகளில் முப்பது பேராசிரியர்களும் பல்வேறு பன்னாட்டு தேசிய அளவிலான பயிற்சி கட்டுரைகளில் கலந்து கொண்டனர். ஆராய்ச்சி கட்டுரைகள் பதிப்பித்த விவரம். அரசு உதவி பெறும் கல்லூரியில் ஆறு பேராசிரியர்கள் சுயநிதி பாடப்பிரிவுகளில் ஏழு பேராசிரியர்கள் பல்வேறு ஆராய்ச்சி இதழ்களில் இருபத்தி ஆறு ஆய்வுக் கட்டுரைகளை சமர்ப்பித்துள்ளனர். கருத்தரங்குகளில் மாணாக்கர் பங்கு. தேசிய மாநில பன்னாட்டு அளவிலான கருத்தரங்குகள் பயிலரங்குகளில் அரசு உதவி பெறும் மற்றும் சுயநிதி பாடப்பிரிவில் உள்ள மாணாக்கர்கள் பங்கேற்று ஆய்வுக் கட்டுரைகளை சமர்ப்பித்துள்ளனர். கல்லூரிகளுக்கிடையேயான போட்டிகள் மற்றும் நிகழ்ச்சிகளில் மாணவர் பங்கேற்பு. அரசு உதவி பெறும் கல்லூரி மற்றும் சுயநிதி பாடப்பிரிவில் உள்ள மாணவர்கள் இந்திய தேசிய மாநில மாவட்ட பல்கலைக்கழக மற்றும் கல்லூரி அளவில் நடைபெற்ற பல்துறை போட்டிகளில் பங்கேற்று பரிசுகளையும் பாராட்டு சான்றிதழ்களையும் பெற்று கல்லூரிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். துறை செயல்பாடுகள். அரசு உதவி பெறும் கல்லூரியில் தமிழ், ஆங்கிலம், கணிதவியல், இயற்பியல், வேதியியல், மனிதவியல் ஆகிய துறைகளும், சுயநிதி பாடப்பிரிவில் தமிழ், ஆங்கிலம், கணனி அறிவியல், வணிக நிர்வாகவியல், மின் அறிவியல், ஆயுத ஆடை மற்றும் நுணுக்கவியல், தகவல் தொழில்நுட்பவியல், வணிகவியல், புள்ளியியல், வணிகவியல் ஆகிய துறைகளும் மாணாக்கர்களின் நலன் கருதி துறை சார்ந்த கூட்டங்களை நடத்தியுள்ளன. விளையாட்டுத்துறை. அரசு உதவி பெறும் கல்லூரி மற்றும் சுயநிதி பாடப்பிரிவு மாணாக்கர்கள் விளையாட்டுத்துறை மூலம் பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெற்று கல்லூரிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். நூலகம். அரசு உதவி பெறும் கல்லூரி நூலகத்தில் பல துறைகளை சார்ந்த நூல்களாக முப்பத்தொன்பதாயிரத்தி நானூத்தி பத்தொன்பது நூல்கள் உள்ளன. மாணவ மாணாக்கர்களின் நலம் கருதி நாற்பத்தி ரெண்டு பருவ இதழ்கள் நூலகத்திற்கு தெரிவிக்கப்படுகின்றன. வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை என்று வாசிப்போம் நேசிப்போம் நிகழ்ச்சி இனிதே நடைபெற்று வருகிறது. இந்நிகழ்ச்சியில் பெரும்பாலான மாணவர்கள் கலந்து கொண்டு தங்கள் புத்தக மதிப்பீட்டு திறனை மேம்படுத்தி வருகின்றனர். நூலக தந்தை எஸ் ஆர் ரங்கநாதன் அவருடன் பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு போட்டிகள் மாணவர்களாக நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. சுயநிதி பாடப்பிரிவுகளில் ரூபாய் இருபத்தோரு லட்சத்தி இருபதாயிரத்தி நூறு தொகை செலவில் அனைத்து துறை சார்ந்த சுமார் ஒன்பதாயிரத்தி ஐநூறு நூல்கள் உள்ளது. நாளிதழ்கள், வார மாத இதழ்கள் மற்றும் துறை சார்ந்த இதழ்கள் என்று சுமார் ஐம்பது வகையான இதழ்களும் வாங்கப்படுகின்றன. மேலும் ஆராய்ச்சி இதழ்கள் ரூபாய் இருபதாயிரம் செலவில் வாங்கப்பட்டிருக்கின்றன. ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதாம் ஆண்டிற்கான எல்லா துறைகளுக்கும் தேவையான முன்னூத்தி ஐம்பது நூல்கள் ஒரு லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூறு ரூபாய் செலவில் வாங்கப்பட்டிருக்கின்றன என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். கழக செயல்பாடுகள். நமது கல்லூரியில் நாட்டு நல பணித்திட்ட அடியல் ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு மற்றும் நூத்தி எண்பது உள்தர மதிப்பீட்டுக் கழகம் ஐபிஎஸ்சி, வினாடி வினா கழகம், ஆரோக்கிய கழகம், மகளிர் கழகம், இயற்கை கழகம், நுண்கலை மன்றம், வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி கழகம், பழைய மாணவர் சங்கம், இளைஞர் செஞ்சிலுவை சங்கம், இளைஞர் நலத்துறை, செஞ்சிலுவர் சங்கம், பெற்றோர் ஆசிரியர் கழகம், இரத்ததான கழகம், பயின்றோர் கழகம், வேலைவாய்ப்பு வழிகாட்டும் கழகம், தமிழ் கலை மன்றம், ஜூனியர் ஜேசி, ஆராய்ச்சி குழு, தொழில் முனைவோர் கழகம், பொது நிகழ்ச்சி குழு ஆகிய கழகங்களும் மாணாக்கர்களின் நலன் கருதி பல்வேறு திட்டங்களை நடத்தியுள்ளன. மைல்கள். கொரோனா பெருந்தொற்று காலங்களில் நாட்டு நல பணித்திட்டத்தின் சார்பாக செல்வி உமிகா, செல்வி மகேஸ்வரி ஆகிய மாணவிகள்
ஏழை எளிய மக்களுக்கு முகக்கவசம் தயாரித்து வழங்கினர். அத்தோடு என்எஸ்எஸ்லிருந்தும் உன்னத அபிநியா ஸ்கீம்லிருந்தும் அரிசியினை இலவசமாக வழங்கினார்கள். பல்கலைக்கழக அளவில் தாவரவியல் துறை மூன்றாம் ஆண்டு மாணவன் எம் மகாராஜன் மாராத்தானில் மூன்றாவது இடத்தையும் வணிகவியல் துறை மாணவன் பா கார்த்திகேயன் கைப்பந்து போட்டியில் மூன்றாவது இடத்தையும் பெற்றுள்ளனர். முடிவுரை. நண்பர்களே, பட்டாளர்களே, இந்த கல்வி கூடமேல் பற்றாத மகாநதி தன்னை சுற்றியுள்ள மக்களின் உள்ளமெனும் வயல்களில் புகுந்து அவற்றை செம்மைப்படுத்தி செழுமைப்படுத்தி அன்பு நாம் ஒப்புரவு கண்ணோட்டம் என்னும் பண்பாட்டு முத்துக்களை எல்லாம் வாரி சுருட்டி கொண்டு சமுதாயமும் பெருங்கடலும் சங்கமிக்க வைக்கும் அறப்பணியை இந்த பார் உள்ளடகம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும் என்னும் பெருமிதத்தோடு இந்த ஆண்டு இருக்கிறேன். நிறைவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்ய முனைவர் வி கோமதி சஞ்சீவேஸ்வரி இணை பேராசிரியர் வேதியியல் துறை அவர்களை அழைக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். நம் பாரம்பரியமிக்க கோ வெங்கடசாமி நாயுடு கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவிற்கு தலைமை ஏற்று சிறப்புரையாற்ற நம்மிடையே வந்திருக்கும் மிக உயரிய பதவியில் உள்ள நம் சிறப்பு விருந்தினர் அவர்களை முனைவர் ஸ்ரீலா ராமச்சந்திரன் அம்மையார் அவர்களை உங்கள் முன் அறிமுகம் செய்வதை பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அம்மையார் அவர்கள் குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் அமைந்துள்ள ஆத்மியா பல்கலைக்கழகத்தில் சார்பு வேந்தராக தற்பொழுது பணிபுரிந்து வருகிறார்கள். இவர்கள் 1977 உணவு அறிவியல் மற்றும் பாதுகாப்பில் முதுகலை டிப்ளமோ மற்றும் 1979 உணவு மற்றும் ஊட்டச்சத்தில் முதுகலை பட்டமும் பெற்றுள்ளார்கள். பின்னர் 1995 பாரதியார் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றுள்ளார்கள். அம்மையார் அவர்கள் உயர்கல்வித்துறையில் 40 ஆண்டு காலம் அனுபவம் மிக்கவராவார்கள். இவர் பல முனைவர்களையும் முதுநிலை தத்துவ அறிஞர்களையும் உருவாக்கியுள்ளார்கள் மற்றும் 60க்கும் மேற்பட்ட ஆய்வறிக்கைகளை சமர்ப்பித்துள்ளார்கள். இவர்கள் 25க்கும் மேற்பட்ட சர்வதேச 80 தேசிய மற்றும் 55 பிராந்திய நிகழ்வுகளில் ஒருங்கிணைப்பாளராக இருந்துள்ளார்கள். அம்மையார் அவர்கள் MHRD, UGC, NAC ஆகிய குழுக்களில் தலைவராக இருந்து தனது சிறந்த நிர்வாக திறமையை நிலைநாட்டியுள்ளார்கள். பெண்கள் மீதான பாலியல் துன்புறுத்தலுக்கு எதிரான விதிமுறைகளை உருவாக்க அரசாங்க முயற்சிகளுக்கு தேசிய மற்றும் மாநில அளவில் தமது நிபுணத்துவத்தை பகிர்ந்து கொண்டுள்ளார்கள். நமது சிறப்பு விருந்தினர் அவர்கள் தேசிய அளவில் 10க்கும் மேற்பட்ட விருதுகளையும் பெற்று 9 நாடுகளுக்கு சென்று தனது திறமையை வெளிப்படுத்தியுள்ளார்கள் என்பதை அவையோர்களுக்கு தெரிவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். விழாவின் சிறப்பு விருந்தினர் சார்பு வேந்தர் ஆத்மியா பல்கலைக்கழகம் ராஜ்கோட் குஜராத் முனைவர் ஸ்ரீலா ராமச்சந்திரன் அவர்களை பட்டமளிப்பு விழா உரையாற்ற அழைக்கின்றனர். Heads of departments, faculty members, pattadarigal, parents, guests, well-wishers, first batch student, the college over here, and president of alumni association, Mr. Karup Sami. அவர் கூட வந்திருக்கிற அலும்னஸ் ஆஃப் திஸ் காலேஜ் மிஸ்டர் பாலு, அதர் கெஸ்ட் அண்ட் வெல்விஷர்ஸ் அனைவருக்கும் மத்திய வணக்கம்.
இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு ஆஃப்டர்நூன் ரொம்ப ஹாட்டாக இருக்கு. இப்போ நான் ரொம்ப கேஷுவலாக இருந்துச்சு, ஏன்னா நீங்கள் எல்லாருமே கிராஜுவேட்ஸ், நீங்கள் எல்லாருமே இங்கே வந்திருக்கீங்க. இன்னைக்கு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களுடைய டீச்சர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறீங்க ஒரே இடத்துல ஒரே நேரம். ஐ வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் யூ ஃபார் திஸ். எதுக்கு நான் வந்து உங்களை கங்க்ராச்சுலேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 2020 பாஸ் ஆக ஆயிட்டோம். 2 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க டிகிரி வாங்குறீங்க. இது வந்து நீங்க நெகட்டிவா நினைக்கலாம், ஆனா இது வந்து நெகட்டிவ் பாயிண்ட் கிடையாது. மார்ச் 2020 24th March 2020 வரலாம் நீங்கள் நினச்சிருப்பீங்க ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள். ஏப்ரல் மேல எங்களுக்கு எக்ஸாம்ஸ் முடியும், ஜூன்ல நாங்கள் வேலைக்கு போயிடுவோம். எங்க டிகிரி டிசம்பர் 2020 ஜனவரி 2021 எங்கள் காலேஜ் இங்கே கூப்பிட்டு எங்களுக்கு டிகிரி கொடுப்பாங்க. நாங்கள் அப்போ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நாங்கள் ஜாலியாக கேம்பஸில் மீட் பண்ணலாம். This is what was happening to all your seniors before you. And it was a sudden shock at the beginning. Students were shocked, especially final year students. All your parents were shocked. Teachers were shocked. Principal and secretary were shocked. College people were shocked. In the COVID party, ஜிஎம் காலேஜ் மட்டுமே இல்லை, ஹோல் வேர்ல்ட். வாட் இஸ் த ஃபியூச்சர் கோயிங் டு பி? நாம் எப்போ எங்களுடைய படிப்பு முடிப்போம்? எப்போ எங்களுக்கு வேலை கிடைக்கும்? இல்லை எப்போ நாங்கள் வந்து பிஜி சேர முடியும்? இப்போ உங்களுக்கு வந்து அது அந்த டைம்ல ஒரு ஷாக்காக இருக்கும், இப்போ உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணலாம் நீங்கள். பட் ஃபியூச்சர் என்னன்னு தெரியாமல் இருந்த காலத்தில் உங்கள் பேரண்ட்ஸ் உங்களை சப்போர்ட் பண்ணாங்க. நீங்கள் வீட்டில் இருந்தீங்க, ஒருத்தர் ஒருத்தரை பார்க்க முடியல, பேச முடியல. எப்போ உங்கள்கிட்ட எக்ஸாம்ஸ் இருக்கும் தெரியல, உங்கள்கிட்ட எப்போ டிகிரி கிடைக்கும் தெரியல. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எத்தனை பேருக்கு இருக்கு, எத்தனை ஜென்ரேஷன்ஸ்க்கு இருக்கு? எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கிடையாது. நாங்கள் ஃபோக்கஸ்டாக இருந்தால் எங்களுடைய கரியர் பார்க்க இப்படி போகும் தெரியும், இல்லை எங்கள் லைஃப் இப்படி போகும் தெரியும். யாருக்குமே எதுவுமே தெரியல. அப்படி இருந்தோம். ஐ வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் திஸ் காலேஜ். உங்கள் பிரின்சிபல் ரிப்போர்ட் படிக்கும் போது அவங்க சொன்னாங்க 2 வருஷத்துக்குள்ள நீங்கள் அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் வாங்கியிருக்கீங்க, டிபிடி ஸ்டார் காலேஜ் ஸ்கீம் ரொம்ப காம்படிட்டிவ், சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அந்த ஸ்கீம் வாங்குறது ரொம்ப கஷ்டம், அதை வாங்கியிருக்கீங்க. கோவிட் சிச்சுவேஷனில் கூட உங்கள்கிட்ட சில ஸ்டூடெண்ட்ஸ் நான் கேள்விப்பட்டேன், ஆட்டோமேட்டிக் சானிடைசர் டிஸ்பென்சர் கோயில்பட்டியில் இருந்துட்டு நீங்கள் வந்து அதை டெவலப் பண்ணியிருக்கீங்க. எலக்ட்ரானிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சம்திங் வெரி வெரி கிளாப் பண்ணுங்க. இப்பெல்லாம் வந்து கிளாப் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதெல்லாம் கிடையாது. எனக்கு தெரியும் முதல்ல சொல்லியிருப்பாங்க கிராஜுவேஷன் டே எல்லாம் கிளாப்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. நானும் அதான் சொல்லிட்டு இருந்தேன். நானும் பிஎஸ்சி ஆர்ட்ஸ் காலேஜில் முதல்வராக இருந்திருக்கேன், அம்னாஷ்மிகா யூனிவர்சிட்டியில் வைஸ் சான்சலராக இருந்திருக்கேன். இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தோம். பட் இது வந்து ஒரு ஆராட்டக்கூடிய ஒரு கோவிட் சிச்சுவேஷனில் எங்க
நம்மளுக்கு என்ன வேண்டிய இருக்கு எல்லாருமே சானிடைசர் யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க அதை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் கையில வச்சு அமுக்கினோம்னா மறுபடியும் நம்ம வந்து இன்ஃபெக்ஷன் கிட்ட எல்லாருமே இந்த பெடல வச்சு பிரஸ் பண்றது அதுவும் பண்ணியிருக்காங்க பட் மறுபடியும் இந்த பெடல வச்சு பிரஸ் பண்ணும்போது ஒருத்தர் ஷூ போடுவாங்க ஒருத்தர் செல்ஃப் இல்லாம பிரஸ் பண்ணுவாங்க மறுபடியும் ஒரு இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் தான் ப்ராப்ளம்ஸ் இந்த ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டு இந்த விட பெட்டர் சொல்யூஷன் என்ன இருக்கலாம் அப்படின்னு பார்த்து உங்க எலக்ட்ரானிக் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஆட்டோமேட்டிக் சானிடைசர் டிஸ்பென்சர் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பா இந்த பேட்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வெரி வெரி குட் பேட்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நான் எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா படிப்பு சொல்றது கோயில்பட்டியில் தான் படிச்சிருக்காரு
பிசினஸும் போய் பண்ணிலதான் பண்ணியிருக்காரு, இப்பவும் அவர் போய் பண்ணிலதான் இருக்கிறாரு. இதுக்குள்ளேயே அவர் பாதிச்சு இருந்தா அவர் பிசினஸ் பெருசையா இருக்காரு. அவர் வந்து லைஃப் லாங் லேர்னர் ஆயிட்டார். சுத்தி சுத்தி பார்த்தாரு என்னென்ன நடக்குது, ஹோல் வேர்ல்ட்ல என்ன நடக்குது அப்படின்னு அவர் பார்த்தாரு. பார்த்துட்டு இந்த கண்ட்ரிஸை கூட மேட்ச் பாக்ஸஸ் பண்ண மாட்டார். அவர் எனக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு எனக்கு இந்த வயசுல அத்தமை பொசிஷன் இட் இஸ் அன் எஜுகேஷன். அவர் சொன்னார் ஆப்ரிக்காவுக்கு நாங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன். எத்தனை பேர் இந்த மாதிரி யோசிப்பாங்கன்னு சொன்னேன். அப்போ நான் சபை ஆகணும் அப்படின்னு சொன்னால் நான் இந்த ஊருக்குள்ளேயே எங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே இதுவே தான் நான் பார்த்துட்டு கூடாது, வெளியில் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இதுக்கு தான் எஜுகேஷன். எஜுகேஷன் வந்து அந்த புக்கில் இருக்கிறதோ இல்லை கூகுள் சர்ச்லேயோ அந்த இன்டர்நெட்டில் இருக்கிறது இல்லை. நம்ம அந்தந்த ஊருக்கு போகணும்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து இன்டர்நெட் இருக்கு, எந்த ஊரில் என்ன நடக்குது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அதை பேஸ் பண்ணி நான் மற்றவங்களை விட எப்படி பெட்டராக செய்யணும் இதுதான் இம்பார்ட்டன்ட். தெரியும் என்னுடைய ஒரு அப்பீல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி டீச்சர்ஸ்க்கும் சரி, தயவு செய்து டீச்சர்ஸ் புக்கில் இருக்கிறது மட்டும் டீச் பண்ணாதீங்க. புக்கில் இருக்கிறது மட்டும் கொஸ்டின் தான் கேட்காதீங்க. நீங்கள் அட்டானமஸ் காலேஜ், அட்டானமஸ் காலேஜாக இருக்கும்போது புக்கில் இருக்கிறது அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ணுறது வேஸ்ட். இப்போ எனக்கு எதோ பற்றி தெரியல, என்னுடைய மொபைலோ இன்டர்நெட் எடுத்து லேப்டாப் எடுத்து நான் சர்ச் பண்ணால் எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். புக்கில் இருக்கிறது இன்ஃபர்மேஷன் தான். அந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் ப்ராக்டிக்கல்ஸில் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அது ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ப்ராக்டிக்கல் எதுக்கு செய்கிறாங்கன்னா அதை நான் கையால் செய்கிறத புக்கில் இருக்கிறத புரியறதுக்காக. ஒரே ஒரு தடவை தான் நான் ப்ராக்டிக்கல் செய்கிறேன். அதனால் ப்ராக்டிக்கலும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. அந்த ப்ராக்டிக்கல்லேருந்து புக்கிலேருந்து வந்த இன்ஃபர்மேஷனை நான் எப்படி ஏதாவது ஸ்கிட்டை செஞ்சுட்டே இருக்கலாம். ஒரு ஒரு தடவை செஞ்சுட்டே இருக்கும்போது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான் இப்போ இன்னைக்கு இருக்கிற கிராஜுவேட்ஸ் 2020 பாஸ் அவுட் ஆன கிராஜுவேட்ஸ் நீங்கள் லக்கியாக போயிட்டீங்க. ஒரு விதத்தில் உங்களுக்கு எல்லாமே டிலேயாச்சு. உங்கள் விதத்தில் உங்களுடைய எக்ஸாமினேஷன் எல்லாமே ஆன்லைன் எக்ஸாம் போச்சு. 100% பாஸ் ஃபைனல் செமஸ்டர். அண்ட் ஐ திங்க் இந்த கவர்மெண்ட் ப்ரீவியஸ் செமஸ்டரோட அரியர்ஸாக இருந்தாலும் எல்லாமே பாஸ் இருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் நீங்கள் லக்கி. டிகிரி உங்களுக்கு முக்கியம் இல்லை. நிறைய பேர் இதுக்கப்புறம் நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க, ஒரு வேலைக்கு போயிருப்பீங்க, இல்லை உங்களுடைய சொந்த தொழிலில் நீங்கள் இருப்பீங்க. சில பேர் என்ன ஐ அண்டர்ஸ்டாண்ட் 90% கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். சில நிறைய பேர் கல்யாணம் ஆகிட்டு உங்களுடைய ஃபேமிலியை பார்த்துட்ருப்பீங்க. அதுவும் முக்கியமான காரியம். ஏன்னா நீங்கள் ஃபேமிலியை சரியாக பார்த்துக்கலன்னா உங்களுடைய சில்ட்ரனோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸோ அவங்க ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. இந்த சொசைட்டி வந்து சரியா இருக்காது. ஸோ அதுவும் முக்கியம். ஸோ எதுவும் ஒன்று நீங்கள் இப்போ இந்த 1.5 வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால இப்போ நான் சொல்றது எல்லாமே நாங்கள் தான் ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது, இனிமே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் இதெல்லாம் பார்க்கணும். டீச்சர்ஸ் இனிமே வர வேண்டிய ஸ்டூடெண்ட்ஸை தான் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு படிப்பு சொல்லி கொடுக்கணும். எங்களுக்கு இது அப்ளிகபிள் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறேன். புதுசா
So, இன்னைக்கு நீங்க ஒரு வேலையில இருந்தாலும் சரி எப்பவுமே மாறிட்டே இருக்கும். இப்ப இருக்கிற வேர்ல்ட் வேறையா இருக்கும். இன்னும் 5 வருஷத்துல வேர்ல்டே மாறிடும், 10 வருஷத்துல ஒன்றும் மாறிடும். இப்ப என் அண்டர்ஸ்டாண்ட் நிறைய பேர் வந்து நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி ஃபீல்டு அதை முடிச்சுட்டு இருப்பீங்க, காஸ்டியூம் டிசைன் ஸ்டூடெண்ட்ஸே இருப்பீங்க, பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. ஐ திங்க் பிபி பிகாம் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கீங்க. இப்போ பிகாம் இருக்கு, பிகாம் பிஏ இருக்கு, பிகாம் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் இருக்கு. இது 3 ப்ரோக்ராம் மட்டுமே எடுத்தால் ஏதாவது ஒரு ப்ரொக்ரெஷன் தெரியாமல் பிகாம் படித்தவங்க அப்படியே புக்கில் இருக்கிறது கணக்கு போடுறது பார்த்துருக்கீங்க. ஆனால் எத்தனை பேருக்கு இப்போ கம்பெனியில் போய் இனிமே அக்கௌண்ட்ஸ் புக் கிடையாது எழுதுறது, எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் ஆகிடுச்சு, டேலியில் எல்லா அக்கௌண்ட்ஸும் போடுறாங்க பிஸ்னஸில். உங்கள் பிகாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எத்தனை பேருக்கு அந்த டேலியில் யூஸ் பண்ணுறது தெரியும். இன்னைக்கு கூட ஒரு டீச்சரோட பேசிட்டு இருந்தேன், அவங்க ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்காங்க. அவங்க சொன்னாங்க எங்கள்கிட்ட 2 அக்கௌண்டன்ஸ் தான் வேண்டி இருந்தது இந்த கம்பெனிக்கு, பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் கேட்டோம். ஆனால் பார்க்கும்போது அவங்களுக்கு டேலி தெரியல. நீங்கள் மட்டும் பிகாம் முடிச்சாச்சு, இப்போவும் நீங்கள் டேலி கற்றுக்கலாம், அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஜாப் வாய்ப்பு, நீங்கள் ஒன்று ப்ரோக்ரஸ் பண்ணலாம். ஸோ பிகாம் எடுத்தீங்கன்னா அந்த மாதிரி, பிகாம் பிஏ எடுத்தீங்கன்னா யார் சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டோ இல்லை ஆடிட்டர் ஆக முடியும். பிகாம் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ்னு சொன்னால் ஆர்டினரி பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீ வேலை ரொம்ப இருக்காது, இருக்கிற டேட்டாவை அவங்க எப்படி அனலைஸ் பண்ணுறாங்க. கோயில்பட்டியில் ஃபேமஸ் கடலை மிட்டாய், இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், இது ஒரு சின்ன பிஸ்னஸ் தானே. ஆனால் எத்தனை ஒரு நாளைக்கு எத்தனை கடலை மிட்டாய் சேல்ஸ் ஆகுது, எத்தனை கடைங்க இருக்குது, எத்தனை கஸ்டமர்ஸ் கோயில்பட்டியிலேருந்து வாங்குறாங்க, எத்தனை கஸ்டமர்ஸ் வெளியிலேருந்து வாங்குறாங்க, இதெல்லாம் டேட்டா. இந்த டேட்டாவை ஸ்டடி பண்ணால் தான் உங்களுடைய பிஸ்னஸ் பெருசாக முடியும். நம்ம அப்பா நம்ம தாத்தா செஞ்ச மாதிரியே நம்ம பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருந்தோம்னா பிஸ்னஸ் பெருசே ஆகாது. அதுக்கு தான் நீங்கள் வந்து ஃபர்தராக படிச்சு இப்போ புதுசாக என்ன வருதோ அதை பார்த்து நீங்கள் வந்து டெவலப் பண்ணிங்க. அதனால நான் இன்னைக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுடைய படிப்பு முடிஞ்சது, நீங்கள் வந்து இங்கே வந்திருக்கிறது டிகிரி வாங்கிறதுக்கு, பேரண்ட்ஸ்க்கு ஆசை என் பொண்ணை பையனும் ஸ்டேஜில் வந்து டிகிரி வாங்கணும்னு சொல்லிட்டு, அண்ட் உங்களுக்கு எல்லாருக்குமே சீக்கிரமாக இந்த ஃபங்க்ஷனை முடிச்சு இந்த அம்மா வந்து பேசுறது கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சுட்டாங்கன்னா நாங்கள் டிகிரி வாங்கிட்டு வெளியில் போய் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு பேசணும். நானும் ஸ்டூடெண்ட் இருந்திருக்கேன், ஸோ எனக்கு தெரியும் உங்களுடைய வேண்டை. பட் நீங்கள் ஸ்டூடெண்டாக இருந்தது 2 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ நீங்கள் வந்து ஒர்க்கிங் மெம்பர். எங்களுடைய லைஃப்பெல்லாம் முடிஞ்சது, உங்களுடைய பேரண்ட்ஸோட லைஃப் இன்னும் 10, 15, 20 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுடைய பேரன் வேண்டியதை தான் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் தான் வேர்ல்டோட லீடர்ஸாக இருக்க போகிறீங்க. நீங்கள் வேர்ல்டோட லீடர்ஸாக இருந்தால் ஒரு விளையாட்டுக்கு மட்டுமே இருக்க முடியாது. உங்களுடைய ஒர்க், உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய ஜாப், உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கலாம்னு சொல்லிட்டு தான், இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது 2nd பாயிண்ட் மாத்திரம் சொல்லிட்டு நான் முடிச்சிருக்கேன். இப்போ நீங்கள் கோயில்பட்டியில் டயட்டோ சிட்டியாக இருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தமிழ்நாடு வர்றதுனால அவ்வளோ ஒரு பசுமை, அவ்வளோ ஒரு க்ரீனரி, பில்டிங்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. கோயிலுக்கெல்லாம் போகும்போதும் அந்த மேலேருந்து பார்க்கும்போது பில்டிங்ஸாக தெரிஞ்சாலும் நல்ல க்ரீனரி தெரிஞ்சது. இந்த 2 கேம்பஸும் மேனேஜ்மெண்ட்டும் பிரின்சிபலும் செக்ரட்டரி அண்ட் எல்லாருமே நல்லா பார்த்துக்கிறீங்க. இந்த க்ரீனரி குயிக்காக போயிடும். நீங்கள் வந்து அமெரிக்காவில் இருக்கிறவங்க மாதிரி
இல்ல பிரான்ஸ்ல இருக்கிற மாதிரி இல்ல ஜெர்மனியில இருக்கிற மாதிரி இல்ல பாம்பேல இருக்கிற மாதிரி எனக்கும் ஒரு வேலை வேணும் எனக்கும் ஒரு வீடு வேணும் எனக்கும் அதே மாதிரி எல்லாமே ஃபெசிலிட்டிஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா அங்கெல்லாம் குடிக்கிறதுக்கு தண்ணி அங்கெல்லாம் ஃபுல் இன்ஃபெக்ஷன் ஏன் நினைக்கிறீங்க இந்த கோவிட்னால வந்து இந்த மாதிரி ஒரு அடிபட்டு ஹோல் வேர்ல்டு சைனா காரணமாக இல்லை எல்லாருமே சைனா காரணத்தை பிளேம் பண்ணுறோம் அதனால இல்லை நம்ம நினைச்சிட்டோம் நம்ம வந்து ஹியூமன் பீயிங்ஸாக இருக்கிறவங்க ரொம்ப மஸ்குலர் எல்லா ஸ்ட்ரென்த்தும் இருக்கும் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்கு மென்டல் ஸ்ட்ரென்த் இருக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்கு யாரா இருந்தாலும் நம்மளுக்கு எதுவும் செய்ய முடியாது அப்படியே நம்ம நினைச்சோம் அதனால நம்ம மரத்தை வெட்டுறது நம்ம சொல்றோம் பாம்பு வந்துருச்சு எங்க வீட்டுக்கு இல்ல தேள் வந்துருச்சு நம்ம வீட்டுக்கு அட அடிக்க போறோம் அது வந்துட்டா இல்ல நம்ம அதோட இடத்துக்கு போயிருக்கோம் இது யோசிச்சு பார்க்கணும் இந்த மாதிரி நம்ம வந்து நேச்சரை கில் பண்ணிக்கிட்டே போனோம்னா நேச்சர் வந்து ஸ்மார்ட் தான் இங்க பாட்டனி அண்ட் ஜுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க இக்காலஜி பத்தி தெரியும் இக்காலஜியில எப்பவுமே ஒரு பேலன்ஸ் இருக்கும் அதனால நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு இன்விசிபிளா இத்தனோண்டா இருக்கிற ஒரு வைரஸ் அதை சொல்லிடுச்சு நீங்க இவ்வளவு பெரிய ஆளுன்னு நினைக்கிறீங்க நான் உங்களை பார்க்கறேன் ஆட்டி படிக்கிற பாருங்க ஆட்டி படிச்சுதான் இல்ல இப்பவும் ஆட்டி படிச்சுருக்கு நம்ம இந்த காலேஜ் இப்ப நடந்திருக்கு நீங்க வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க சில பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மறுபடியும் நம்ம வீட்டுல உட்கார வச்சிருவாங்களா இந்த மாஸ்க் எல்லா பக்கமும் நம்ம எடுத்துட்டு போயிட்டுருக்கோம் இது ஒரு விதத்துல நல்லதுதான் என பொல்யூஷன் இல்லாம இருக்கும் நம்மளுக்கு ஒரு விதத்துல நல்லதுதான் பட் எப்படி நம்ம சேஞ்ச் ஆகிட்டே இருந்தோம் இதுதான் ரொம்ப முக்கியம் நம்மளுடைய ஹெல்த்துக்கு நம்மளுடைய சொசைட்டிக்கு ஒரு பயம் இல்லாம இருக்கிறதுக்கு தான் தேர்ஃபோர் நீங்க கோயில்பட்டியில இருக்கீங்க நான் கேள்விப்பட்டேன் நிறைய பேருக்கு கோயில்பட்டியை விட்டு வெளியில போறதுக்கு இஷ்டம் இந்த வேலைக்கு பேரண்ட்ஸ்க்கும் அது இஷ்டம் இல்லை பிகாஸ் அது கொடுக்குற சேலரி நம்ம அதே சேலரி இங்க கிடைச்சா நம்ம வந்து வீட்லயே இருந்துட்டு அதை சேவ் பண்ணலாம் வெரி குட் ரொம்ப நல்லது அதே மாதிரி செய்யுங்க ஆனா கோவிப்பட்டியில இருக்கிறது இந்த ஃபர்தரா என்னோட நேச்சரை வந்து ஸ்பாயில் பண்ணாதீங்க ஹோல் வேர்ல்ட் இப்போ வந்து இந்தியாவை பார்த்துட்டு இருக்காங்க இந்தியாவோட ஏன்ஷியன் கல்ச்சர் நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் நாலேஜ் வச்சு நம்ம எப்படி நம்மளுடைய இந்தியாவை சேஃப்கார்ட் பண்றோம் எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்காங்க அவங்க நம்ம கிட்ட இருந்து அதெல்லாம் எடுத்துக்கணும்னு பார்க்கறாங்க பட் நம்ம என்ன நினைக்கிறோம் இதெல்லாம் நம்ம வந்து டிஸ்ட்ராய் பண்ணோம் disruptive technology அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன அது டிஸ்ரப்டிவ்னாலே இங்கிலீஷ் வேர்ல்ட்ல நெகட்டிவ் மீனிங் டிஸ்ட்ராய் பண்றது டிஸ்ட்ரக்ட் பண்றது அது நெகட்டிவ் பட் நம்ம அது பாசிட்டிவா சொல்றோம் டிஸ்ரப்டிவ் டெக்னாலஜி எக்ஸாம்பிள் இந்த எல்லா ஃபோன் வந்து லேண்ட்லைனா இருக்கு இப்போ செல்போனா மாறிடுச்சு அது டெக்னாலஜி மாறிடுச்சு டிஸ்ரப்டிவ் ஆனா அது வந்து பழைய பிசினஸ் ஆஃப் லேண்ட் லைன் அந்த போனோட பிசினஸ் செத்துருக்கு அண்ட் நியூ மொபைல் போனோட பிசினஸ் வந்தாச்சு பட் இதுனால என்ன இருக்கு இந்த வேவ்ஸ் இருக்கு இல்லையா செல்போனோட வேவ்ஸ் இன்டர்நெட்டோட வேவ்ஸ் அதனால நிறைய பறவைகள் இல்லை இப்ப கோயம்புத்தூர்லாம் நாங்க வந்து சிட்டுக்குருவியை பார்க்கணும் எனக்கு தெரியல கோயில்பட்டியில ஸ்பேரோஸ் இருக்காங்க கோயம்புத்தூர்ல இல்ல பாம்பேல இல்ல டெல்லியில இல்ல எக்ஸ்ட்ரீம் டேமேஜ் அந்த சிட்டுக்குருவியோ காக்கா இருந்தாதான் அது வந்து நம்ம போடுற அந்த ரபிஷன் வந்து கிளியர் பண்ணும் அது கிளியர் பண்ணாம அந்த ரபிஷ் அப்படியே இருந்ததுதான் அங்கிருந்து நம்மளுக்கு வைரஸ் அண்ட் ஜெர்ம்ஸ் வந்து நம்ம ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கோயில்பட்டியில் என்ன இருக்கு அதோட ஸ்ட்ரென்த் என்ன அதோட இன்டிஜினஸ் நாலேஜ் உங்கள் தாத்தா பாட்டியோ இல்லை உங்கள் பேரண்ட்ஸோ இல்லை உங்கள் பொண்ணு தாத்தா பாட்டி கிட்ட என்ன நாலேஜ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்
கண்டிப்பா கேள்விப்பட்டிருக்கேன். மேனேஜ்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கிறவங்க
கொஞ்சம் நல்லா தெரிஞ்சவங்க தான். இருந்தாலும் என்னுடைய குட் ஃப்ரெண்ட் டாக்டர் பி மகேந்திரன் அவரும் எனக்கு ஒரு வார்த்தை கேட்டார், நீங்கள் வர முடியுமா மேடம், ரொம்ப கஷ்டம்தான் இந்த வெயிலில் இந்த வயசு ட்ராவல் பண்ணி வர்றது. பட் அவருக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து அவருக்கு என்ன செய்யறாருன்னு பார்த்துட்டு இந்த காலேஜை பற்றி நிறைய பெருமையாக பேசியிருக்காரு. அப்போ யார் அந்த டீச்சர்ஸ், ஏன்னா அவருக்கு ஒரு 2-3 வருஷம் தான் இருக்க நினைக்கிறேன் வந்து. பட் இந்த காலேஜ் இவ்வளோ ஒரு பேர் இருக்கு அப்படின்னா தெரிந்த டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து, இந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த காலேஜுக்கு இவ்வளோ ஒரு நல்ல பேர் இருக்கிற வருஷமாக வச்சிருப்பாங்கன்னு தெரியும். அதனால் இது என்னன்னு சொல்லி பார்க்கறதுக்காக நான் வந்திருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்குமே மறுபடியும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸை உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் வந்து பார்த்துட்டு உங்களுடைய இது ஒரு ரொம்ப பெருமையாக இருக்கிற மோமெண்ட்டில் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு தி பிரின்சிபல் அண்ட் ஆல் தி டீச்சர்ஸ் அண்ட் ஹெச்எஸ் டிபார்ட்மெண்ட்ஸ். நன்றி. Hey.
come in now. முதுகலை கடந்த
Maheshwari. Prabhakaran. Pritisha.
பண்ணமா தீ கன்வின்ஸ் செய்யணும் சீ பேச்சியம்மா ஜெய் Thank you.
சரி சத்யபாரதி சரி ஷாலினி ता मंगल लक्ष्मी
முனீஸ்வரன். செல்வி கலை செல்வி
கார்த்திகா. செல்வி கார்த்திகா. செல்வி லட்சுமி பிரியா. செல்வி மணியரசி. செல்வி மணிமேகலா அலியாஸ் ஜோதிகி. செல்வி மஞ்சு. செல்வி மாரி செல்வி. செல்வி முருகேஸ்வரி. செல்வி முத்துமாரி. செல்வி நந்தி அண்ணாச்சியார். செல்வி ராஜாஜி. செல்வன் ராஜகுமார். செல்வி சங்கீதா. செல்வி சத்யலட்சுமி. செல்வி சோமனா. செல்வி சிவசங்கரி. செல்வி சௌமியா. செல்வன் சுந்தர் உமா மகேஸ்வரன். செல்வன் கீரப்பாடி. தலைவர் அவர்களை திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரமான பல்கலைக்கழகம் நடத்திய தேர்வில் உரையாக தேர்ச்சி பெற்று முதுகலை கணினி அறிவியல் பட்டம் பெறுவதற்கு வந்துள்ள கீழ்கண்ட 4 மாணவர்களை பட்டம் பெற அழைக்கிறேன். செல்வி ஐஸ்வர்யா. Graduate, please. Please keep silence. Graduate, please. It's a honor day. திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் நடத்திய தேர்வில் முறையாக தேர்ச்சி பெற்று இளம் அறிவியல் பெண்ணறிவியல் பட்டம் பெறுவதற்கு மட்டுமல்ல கீழ்கண்ட மாணவர்கள் 19 பேரை பட்டம் பெற அழைக்கின்றேன். அஜிதா. அனிதா.
Arun Kumar. Bhavani. प्रियदर्शनी
பிரியதர்ஷினி. ராஜேஸ்வரி. ராம்பிரியா. சரமாரி. சிவசங்கரி. ஸ்ரீ கௌசல்யா. வீரபாண்டீஸ்வரி. லட்சுமி பிரியா. நன்றி. தலைவர் அவர்களே, திருநெல்வேலி மனோமணியம் சுந்தர்லால் பல்கலைக்கழகம் நடத்திய தேர்வில் முறையாக தேர்ச்சி பெற்று இளம் அறிவியல் தகவல் தொழில்நுட்பவியல் பட்டம் பெறுவதற்கு வந்துள்ள கீழ்கண்ட 33 மாணவர்களை பட்டம் பெற அழைக்கின்றேன். அஜய் ஜானகிராமன், அங்கா ஐஸ்வரி, துர்காலட்சுமி, கோகுல்குமார், ஹரிகரன், ஐஸ்வர்யா, காலீஸ்வரி, காலீஸ்வரி. இவர் பல்கலைக்கழகத்தில் முதல் இடம் மற்றும் தங்கப் பதக்கம் பெற்று இக்கல்லூரிக்கு பெருமை சேர்த்துள்ளார். மாரிஷன், மாரிமுத்து,
மகேஸ்வரி. महालक्ष्मी इवर तम कलूरी
Thank you.
வெல்கம். राजेश्वरी
Rajeshwari. Ramamurthy. Sandhya. Shilpagalakshmi. Shilpagalikala. Sivash. Tamilchendi. Tangamarimuthu. Thumbi Karupasamy. Uma Maheshwari. Dignesh. Annalakshmi. Kanakalakshmi. Aarthi. Ashok. Bhargavi. Gokulakannan. Karupasamy. Bhaskar. Satish Kumar. Vignesh. தலைவர்களே, திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரநாத் பல்கலைக்கழகம் நடத்திய தேர்வில் முறையாக தேர்ச்சி பெற்று முதுகலை வணிகவியல் பட்டம் பெறுவதற்கு வந்துள்ள கீழ்கண்ட 6 மாணவர்களை பட்டம் பெற அழைக்கிறேன். மணிமேகலை. பிச்சம்மா. Rajeshwari. Sudha. Annalakshmi. Katima Prashya. தலைவரவர்களே, திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரநாத் பல்கலைக்கழகம் நடத்திய தேர்வில் முறையாக தேர்ச்சி பெற்று வணிகவியலில் ஆரியர் நிறைவேற பட்டம் பெறுவதற்கு வந்துள்ள கீழ்கண்ட 6 மாணவர்களை பட்டம் பெற அழைக்கிறேன். கீதாஞ்சலி. காளீஸ்வரி. கவிதா. முத்துலட்சுமி. முத்துலட்சுமி. சுஷ்மிதா.
நன்றி. தலைவர் அவர்களே, திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் நடத்திய தேர்வில் முறையாக தேர்ச்சி பெற்று இளங்கலை வணிகவியலில் தொழில்சார் கலந்து வைக்கும் முறையில் பட்டம் பெறுவதற்கு வந்துள்ள கீழ்கண்ட 24 மாணவர்களை பட்டம் பெற அழைக்கின்றேன். அமுதவள்ளி, ஆனந்தராஜ், அனுஷ்யா, அஸ்வினி, பாபு, கெவன் பிரபு, ஜெய் விக்னேஷ், கார்த்திகா, இவர் பல்கலைக்கழக அளவில் 5வது இடம் பெற்றுள்ளார் என்பதை இப்போது தெரிவித்துக் கொள்கிறேன். லாவண்யா, இவர் பல்கலைக்கழக அளவில் 15வது இடம் பெற்று உங்கள் கல்லூரிக்கு பெருமை சேர்த்துள்ளார். முனேஷ் குமார், முத்துப்பாண்டி, நாகராஜ், நந்தினி, பிரியா, ராம ஜெயந்தி, ராமகிருஷ்ணன், ரம்யா, இவர் பல்கலைக்கழக அளவில் 9வது இடத்திற்கு கல்லூரிக்கு பெற்று சேர்த்துள்ளார். சத்யஜோதி, செல்வலட்சுமி, செண்பகப்பிரியா, சிவசங்கரி, தங்கப்பாப்பா, உமா மகேஸ்வரி, விஸ்வா, நன்றி. மாணவர்கள் அனைவருக்கும் அமைதியாக இருக்கும்படி தாழ்வுகளை கேட்டுக்கொள்கிறோம். துர்கா நந்தினி,
ஸ்ரீ. பட்டம் பெறாத கீழ்கண்ட ஐந்து மாணவர்களை பட்டம் பெற அழைக்கின்றேன். திவ்யா,
पटमणि इन नाट